வணக்கம். நேற்றமூர் பெட்டர் பார்ப்போம். ஓப்பனர் அவருக்கு நல்லாயிருக்கும். குளிர்ந்த தண்ணியில் குளித்தா நல்லாயிருக்கும். வேர்த்தா நல்லாயிருக்கும். ரெஸ்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான மீல் சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். டைட்டாக இருக்க ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரிலாக்ஸசிஸு இருப்பை கட்ட முடியாது காலத்தில், லைக்கோ இடுப்பில் கட்ட முடியாது. இது வந்துட்டு டைட் க்ளோத்திங் அம்ப்ளரேஷன். இழுத்து மூச்சு விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். காலை சாப்பாட்டுக்கு முன்னாடி நல்லாயிருக்கும். ரப்பன்னா நல்லாயிருக்கும் தேய்ச்சி விட்டா. ரைட் சைடு படுத்தா நல்லாயிருக்கும். நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பதக்கில் உள்ள மைண்டு என்ன அப்படின்னா, தனக்கு யார் பாதிப்படைய வச்சாங்களோ அவங்கள கண்டாவே பிடிக்காது. ஹேட்ஃபுல் டு பர்சன் ஹூ ஹேட் அஃபண்டட் ஹிம். தனக்கு யார் பாதிப்பை இழைச்சாங்களோ அவங்கள பார்த்தாவே பிடிக்காது. அவங்களுக்கு கண்டாவே ஆகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கன்சுலேஷன். அவங்களுக்கு சமாதானம் சொன்னால் பிடிக்காது. மென்சஸில் வந்துட்டு காரணமே இல்லாமல் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. பீரியட் சமயத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சமாதானப்படுத்தினா ஈஸியாக கோபம் வந்துடும். சமாதானப்படுத்தவே பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டு பல்ஸு. எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. ஏதாவது கற்பனை நோயாக தனக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. தனியாக இருக்கும்போது அப்படியே கசந்து மனங்கசந்து அழுகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். வீப்ஸ் பிட்டர்லி ஆர் வாண்ட்ஸ் டு பி அலோன் டு க்ரை. தனியாக உட்காந்து யாருமே இல்லாத நேரத்தில் மனங்கசந்து அப்படியே அழுவாங்க. தன்னறியாமல் அழுவாங்க. காரணம் கூட சொல்ல தெரியாது. ஒன்று அழுவாங்க, இல்லாட்டா அழாமே இருப்பாங்க. அதுக்கு காரணம் இல்லை. காரணம் அவங்களால் கேட்டால் என்னன்னு தெரியலைன்னு சொல்லுவாங்க. அந்தளவு அவங்க மனசுகளை வேதனை படுறவங்க தானே. சில நேரம் பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சிரிப்பாங்க, பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அப்படியே சேட்னஸ் ஆயிடுவாங்க. அளவிட முடியாத துன்பம், இன்னதுன்னு சொல்ல முடியாத துன்பத்தோடு இருப்பாங்க. ரொம்ப கவலையாக இருப்பாங்க. பழைய நினைவுகளை நினச்சிக்கிட்டு அப்படியே அதையே மூழ்கி போய் மகிழ்ச்சி இல்லாமல் அப்படியே இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியற்ற அந்த விஷயத்தில் அப்படியே மூழ்கி போய் அதையே நினச்சிக்கிட்டு அப்படியே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆன்சைட்டியாகவும் இருப்பாங்க. அப்புறம் இந்த திருடர் பற்றி பயம்லாம் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப. அதாவது பேசுகிறது ஆக்வர்ட் இன் டாக், பேசுகிறது ரொம்ப தெளிவு இல்லாமல் இருக்கும். அவசர அவசரமாக பேசுவாங்க. கையில் உள்ள ஜாமானை தணறியாமல் விட்டுருவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே கவனம் எங்கேயோ போயிடும். ஆப்சன்ட் மைண்டட் ஆயிடுவாங்க. ஸ்கேட்டர்ட் தாட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது தாட் வந்து ரொம்ப செதறி அடித்தது மாதிரி இருக்கும். தாட்டு வந்து ஒன்று யோசிச்சானா டக்கு டக்குன்னு அது போகும், இது போகும், இந்த சிந்தனை அந்த சிந்தனை எல்லா சிந்தனையும் அது இது அப்படி செதறி அடிக்கிறது மாதிரி சிந்தனையாக இருக்கும். உங்களுக்கு பழிவாங்கிற உணர்வு இருக்கும். தனக்கு நடந்த துன்பங்களை நினச்சி, தன்னையே நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு அழுவாங்க. ஒரு இம்மாடரேட்டு சிரிக்கிற நேரத்தில் எல்லாம் சிரிக்காமல் வித்தியாசமாக திடீர்னு அழுது கண்ணீரோடு சிரிப்பாங்க. இம்மாடரேட் லாஃப்டர் வித் டியர்ஸ். வெடுக்குன்னு பேசுகிறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தூங்கும்போது அந்த பழி வாங்குகிற எண்ணம் வந்து டிஸ்டர்ப்டு ஆகும். அந்த ஐடியா வரும் அவங்களுக்கு. நல்லா தூங்கிட்டு பார்த்து திடீர்னு வந்து அந்த நம்ம ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்க எப்படியாவது பழி வாங்குங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம ஏற்கனவே மைண்டில் நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு அந்த மென்டல் சேஞ்ச் ஆயிரும். மனசு மாறிக்கிறோம் திடீர்னு. ஆல்டர்னேட்டிங் மென்டல் கண்டிஷன். திடீர்னு இந்த மாதிரி தோணும், திடீர்னு விட்டுருவாங்க. இந்த மாதிரி மறதி அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி ஃபர்கட்ஃபுல், அதிகமான மறதி இருக்கும். அவர்சன், பொம்பளைகளுக்கு ஆம்பளையில் கண்டா பிடிக்காது, ஆம்பளைகளுக்கு பொம்பளையில் கண்டா பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி லவ்வில் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அன்பில் பாதிக்கப்பட்டவங்க
இது இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அது தலை சுத்து வந்து கீழே விழுகிறது மாதிரி இருக்கும். ஜன்னல் பக்கத்தில் நின்னா தலை சுத்து வரும். கண்ணை மூடுனா தலை சுத்து வரும். தலையை கீழே வச்சு அப்படியே படுத்துக்கிட்டான்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தலைவலியை பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி இருக்கும். இருமுனா ரொம்ப தலைவலிக்கும். மார்னிங் பெயின், அப்படியே பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்கும். சுத்தியலில் வச்சு அடிக்கிறது மாதிரி இருக்கும். தலை பாரமாக இருக்கும். கண்ணுக்கு மேலெலாம் ரொம்ப வலிக்கும். வெர்டெக்ஸில் ரொம்ப வலிக்கும். அதாவது உச்சி மண்டையில் ரொம்ப வலிக்கும். அப்போம்போது பாதி தலைவலி பாதி பக்கம் மட்டும் மரத்து போனது மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டினா பார்க்குற பார்வையில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது எப்போ இன்னும் அதிகமாகுது அப்படின்னா கண்ணை முழிச்சா, கண்ணு சன் ரைஸ்லேருந்து செட் ஆகுது, சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமாகிற வரைக்கும், மென்சஸ் சமயத்தில் பிஃபோரு டூரிங்கு ஆஃப்டரு, இந்த நேரத்துலலாம் தலை அதிகமாக வலிக்கும் உங்களுக்கு. எல்லா நேரத்துலையுமே முன்னாடி பீரியடுக்கு முன்னாடி பின்னாடி பீரியட் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. அசைஞ்சால் தலைவலி ரொம்ப கூடும். ஏன்னா கண்ணை அசைச்சா கூட தலைவலி உங்களுக்கு ரொம்ப கூடும். அப்படி முகத்தை அப்படி சுழிப்போம் பார்த்தியெல்லாம், ப்ரௌனிங் அப்படின்னா முகத்தை சுழிக்கிறது, அப்போ ரொம்ப தலைவலி கூடும். படித்தா ரொம்ப தலைவலி கூடும். எப்போ அம்புலரேஷன் இப்போ எப்போ கொஞ்சம் குறையும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, தூங்கினா கண்ணை அழுத்துனா தலையை கீழே வச்சு படுத்தா, அசையாமல் உட்காந்துருந்தா, ஏன்னா மோஷன் அக்ரவேஷன் பார்த்தோம்ல, அசையாமல் உட்காந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நாடிங் மோஷன் ஆஃப் த ஐஸ், தலையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வர தலைவலி, தலைவலிக்கு இது ஒரு நல்ல மருந்து. ஒரு தலைவலிக்கு உள்ள மருந்து. முடியெல்லாம் உதிரும் அவங்களுக்கு. அந்த தலையில் வந்து ஒரு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல, அடிபட்ட இடத்துல தொட முடியாது. இன்ஜூர் பார்ட் டெண்டர் டூ டச், தொட முடியாது அந்த இடத்துல அவங்களுக்கு. இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல தொடவே முடியாது. கண்ணு பார்த்தீங்கன்னா வலிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணு ரொம்ப வலிக்கும். பெயின்ஃபுல் ஆன் லுக்கிங் டவுன். படிக்கும்போது எழுத்துலாம் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த கண்ணீர் பை வந்து லாக்ரிமல் டாக்ட்னா, அந்த கண்ணீர் பை வந்து ஒட்டிக்கிறோம். கண்ணை மூடி கண்ணை அப்படி அமைக்கி அந்த அந்த ஓரத்துக்கு கொண்டு வந்தோம்னா மியூக்கஸ் மாதிரி வெளியில் வரும். இது கண்ணு கண்ணிலேருந்து கண்ணீராக ஒழுகும். கண்ணு செவந்து போயிருக்கும், எரியும். அந்த கண்ணிலேருந்து அந்த அக்ரீடு நேச்சர் அப்படின்னா, அக்ரீடுன்னா அந்த அந்த கண்ணிலேருந்து வர தண்ணி பக்கத்தில் பட்டுச்சுன்னா புண்ணாயிரும், அதே அக்ரீடு. அப்புறம் வந்து எந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கிட்டிருந்து கண்ணீர் வரும், ஃப்ரம் அஃபெக்டட் பார்ட்டு. இப்போ இந்த பக்கம் தலைவலி, இந்த ஒரு பக்கமாக தலைவலிக்குதுன்னா லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு பக்கத்துலேருந்து கண்ணீராக ஒழுகும், அது நேட்டரம். ரைட் சைடு வலிக்குதுன்னா ரைட் சைட்லேருந்து கண்ணீராக ஒழுகும், அதுதான் ஃப்ரம் அஃபெக்டட் சைடு. ஃப்ரம் ஸ்னீசிங், தும்மல், இருமுனா, தும்முனா, சிரிச்சா, அப்போல்லாம் கண்ணிலேருந்து கண்ணீர் ஒழுகும் உங்களுக்கு. கண் இழுத்துக்கிட்டு போனது மாதிரி இருக்கும். கண் அரிக்கும், எரியும். அப்பப்போ கண்ணீரை வந்து கண்ணை துடைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. கீழே படுத்தா அந்த கண் இமை வந்து மூடிக்கிறோம். டோசிஸ், கண்ணை வந்து கீழே படுத்தா கண் வந்து மூடிக்கிறோம். இந்த இமை வாதம்னு சொல்கிறாங்கல்ல, கண் வந்து மூடிக்கிறோம். பார்க்குற பார்வை வந்து கலங்கி போய் தெரியும், அலையலையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அறவாசியாக கண்ணு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா கண் தலைவலி வந்துடும். பார்க்குறதுலாம் பாதி பாதியாக தெரிகிற மாதிரி இருக்கும். தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் பண்ணால் தலைவலி வந்துடும் உங்களுக்கு. கண்ணை இறுக்கி மூடினதோட தலை வலிக்கும். அடிக்கடி கண்ணை மூடிக்கிடுவாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டில் உங்களால் படி, இந்த கேண்டில் ஏற்றுவோம், மெழுகுவர்த்திலாம் ஏற்றுவோம், இதெல்லாம் ஏற்றி வச்சோம்னா அவங்களுக்கு அதில் படிக்கவே முடியாது உங்களுக்கு. கண்ணுக்கு முன்னாடி மின்ற மாதிரி இருக்கும், ஸ்பார்க்கு, பிளாக் ஸ்பாட், அப்பப்போ அந்த கருப்பு புள்ளி புள்ளியாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அப்போ ஃபைரி, அந்த தீப்பொறி மாதிரி தெரியும். சிக்ஸாக்க தெரியும், இப்படி இப்படி தெரியும் கண்ணுக்கு முன்னாடி. இதெல்லாம்
இதெல்லாம் சொல்லுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி கண்ணை திறந்து தான் கண் சரியாகவே தெரிய மாட்டேங்குது, கருப்பு புள்ளி புள்ளியாக தெரியுது, பூச்சி பறக்கிறது மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் கவனித்து நம்ம வந்து நேற்றம் ஒரு பேஷண்ட்டாக இருந்தால் கவனமாக நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாகவே அதெல்லாம் நல்லாவே மாறும். ஆரம்ப கால கேட்ராய்ட்டுக்கு நல்ல மருந்து இந்த காய்ட்டர் இருக்குது பார்த்தியலா, காய்ட்டரில் வந்துட்டு காய்ட்டர்னால் முன்கழுத்து கலலைன்னு சொல்கிறோம்ல, அந்த காய்ட்டரில் வந்து கண் வந்து பிதுங்கி போயிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம், இப்போ உங்களையே இப்படி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வேறு பக்கம் பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே தெரியும் பார்த்தியலா. எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், எனக்கெலாம் தெரியும், உங்களுக்கு அந்த மாதிரி அது தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெட்டினல் இமேஜஸ் ஆர் ரிட்டைன் டு லாங், நிறைய ஒரு ஒரு நாலஞ்சு மருந்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஐஸ் அவுட் ரீடிங், கண் வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெலாம் ஒரு ஒத்து வராமல் இருக்கும். கண் படிக்க எழுதுறதுக்கெலாம் சிரமமாக இருக்குது அப்படின் தான் சொல்லுவாங்க நம்மள்கிட்ட சொல்லும்போது. காதில் வந்து நாய்ஸ் புஸ்ஸிங் அப்படின்னு சத்தம் கேட்கும், கேட்கும், மணி அடிக்கிற மாதிரிலாம் கேட்கும். காதுகளை வந்து காது வலியோட, அதாவது மெல்லும்போது காதில் வலியோட க்ராக் கறக்கு முறக்குன்னு சத்தம் கேட்கும் பார்த்தியலா, அது நேற்றம்பூரில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. காதுக்கு பின்னாடி அரிச்சிச்சின்னா, எரப்ஷனோடு வந்தாலும் சரி, இது காதுக்கு பின்னாடி அரிச்சிச்சின்னா நேற்றம்பூர் மருந்து. மூக்கு சளி கடுமையாக சளி பிடிச்சி கொட்டும், வயலண்ட் ஃப்ளூயன்ட் குறைசா கட்டுமையாக சளி பிடிச்சி மூக்கில் வந்து பயங்கரமாக கொட்டும். அந்த சளி பிடிச்சி நிற்க போகிற சமயத்தில் ஒரு முறை ஒன்று ரெண்டு மூணு நாளைக்கில் அப்படியே மூக்கு அடைச்சிடும், மூக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சே விட முடியாது. இதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க, நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கிறோன்னு. கடுமையான தும்மல் இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே, சரியாக தும்மலாக வரும் மூக்குலேருந்து. ஒரு சில நாளில் மூக்குலேருந்து தண்ணியாக ரொம்ப கொட்டும், ஒரு சில நாள் மூக்குலேருந்து ஒரு சளியும் வராது, ட்ரையாக போயிடும். சில்லுன்னு ஏதாவது இப்படி பட்டாவே தும்மல் ஆரம்பிச்சுருவாங்க, தும்மல் ஆரம்பித்து அப்படியே கஷிங் ஆஃப் ஃப்ளூயிட் குபு குபு குபுன்னு சளி வந்துடும். இப்போ ஏசியில் போய் இப்படி நின்றுட்டா போதும், அப்படியே சளி பிடிச்சி அப்படியே மூக்குலேருந்து தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். சின்ன எழுத்துக்களை வந்து மூக்கில் வந்து சின்ன புண்ணு, குட்டி புண்ணு இருந்தால் அது ஒரு நல்ல மருந்து, சின்னூண்டாக இருக்கும் புண்ணு. மூக்கில் ஒரு சைடு மட்டும் மரத்து போயிடும், மூக்கில் வாசனையே தெரியாது, அதோட டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும். மூக்கில் இருந்து ரத்தம் ஒழுகும், குனிஞ்சா ஒழுகும், குனிஞ்சா ஒழுகும், அதோட இல்லாட்டினா இரும்புனா மூக்குலேருந்து ரத்தம் ஒழுகும், நைட்டில் ஒழுகும். மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.